இன்றைய ஆன்மீக தகவலில் மிதுன லக்கணத்திற்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இருக்கிற லக்கணங்களில் உபய லக்கணமாக திகழக்கூடிய மிதுன லக்கணத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய வீட்டை விட சமுதாயத்துக்கு அடுத்தவர்களுக்கு நல்லவர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க. கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஊருக்கு நல்ல முறம் வீட்டுக்கு பீத்த முறம் அப்படிம்பாங்க. அதனுடைய அர்த்தம் வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மற்றவர்களுக்கு ஊருக்கு இவர் நல்லவராக இருந்துகிட்ருக்கிறாரு, தன்னுடைய வீட்டுக்கு இவர் உபயோகம் இல்லாமல் கெட்டவராக இருந்துகிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் அதனுடைய சுருக்கம். அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு உத்தியோகம் போனோமா, அல்லது உத்தியோகத்தில் வந்து சிறு சேமிப்பு பண்ணி ஒரு வீடு கட்டணுமா, அந்த வீட்டுக்கான கடனை தன்னுடைய ஆயுள் முழுவதும் செலுத்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தோமா அப்படிங்கிற இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு மேலாக 10 பேருக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கை வாழணும், அதுவும் பிரபல்யமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணமும் அதற்கான உத்வேகமும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க மிதுன லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு. அதற்கான முயற்சியும் பொதுவாகவே மிதுன லக்கணத்தை சேர்ந்தவங்க சாதாரணமாக பேசினா கூட அந்த பேச்சில் வந்து ஒரு கலை அம்சம் இருந்துகிட்டு இருக்கும், கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் கதை கட்டுரை கற்பனை திறன் மிகுதியாக இருக்கக்கூடிய லக்கணமாக மிதுன லக்கணம் அமையுது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.